இந்த சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை பொறுத்த அளவில் சங்கங்கள் சொல்வது எதையுமே செவிகளில் போட்டுக்கொள்வதில்லை ஒரு சில நிர்வாகங்களும் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் அவரை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு கூட்டி என்னை அமைத்து கொண்டு ஏதோ உள்நோக்கத்தோடு தனியார் பள்ளிகளிலே உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை பழிவாங்கி கொண்டிருக்கிறார் அதாவது உதவிபுறம் தனியார் பள்ளியோடு சேர்ந்து ஸ்ரீநிதி பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளிகள் அந்த ஒரே காம்பவுண்டில் ஒரே கேம்பஸ் பள்ளிகள் உள்ளது இந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த நிதி உதவி பெறும் பள்ளிகள் மட்டும்தான் இவங்க வந்து வகுப்பில் கையாள வேண்டும் ஆனால் அவர்கள் வந்து அந்த ஸ்ரீநிதி பள்ளிகள் வந்து ஆசிரியர்கள் வந்து பற்றாக்குறை இருப்பதால் அந்த வகுப்புகளையும் இவங்களை எடுத்து சொல்கிறாங்க ஏன்னால் இது வந்து பள்ளிக்கல்வித்துறை விதிகளுக்கு முரணானது குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் ஆகக்கூட அவர்களுக்கு ஊதியம் வராத நிலையிலே கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் கடுமையான மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு பெண் ஆசிரியர்கள் எல்லாம் இயக்கங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக குமார் ராஜாமுத்தியா மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றேன் தொடர்ந்து பதவி உயர்வுகள் மறுக்கப்பட்டதால் உயர் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்தேன் அந்த பள்ளியில் தமிழ் ஆசிரியர் என்ற முறையில் மூத்த ஆசிரியராக பணியாற்றி வந்தேன் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆசிரியரை வைத்துவிட்டு என்னை பணி என்ற அடிப்படையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலை பள்ளிக்கு அனுப்பினார்கள் நூன் சொல்ல போனால் இந்த பணி என்பது இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு விதியையும் வேண்டாதவர்களுக்கு விதிமுறையும் இதை பயன்படுத்துகிறார்கள் பணிமூப்புடைய ஆசிரியர்களை அந்தந்த பள்ளிகளிலேயே வைத்துக்கொண்டு இளநா இளமூப்புடைய ஆசிரியர்களை வெளியில் அனுப்புவதுதான் விதி ஆனால் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஓராண்டு இரண்டாண்டு பணிநிலையில இன்னும் பணிநிலை இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கூட அவர்களை மிகவும் துன்புறுத்தி வெளியில் அனுப்பக்கூடிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லாம் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் இந்த நிலைகளையெல்லாம் நாங்கள் பல்வேறு கட்டங்களிலே அரசு அதிகாரிகளையும் கல்வித்துறை அதிகாரிகளையும் சந்தித்து முறையிட்ட போதிலும் கூட அவர்கள் எதையும் காதில் வாங்கிக் கொள்வதில்லை அவர்கள் தன்னிச்சையாக தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற நிலையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நமது முதன்மை கல்வி அதிகாரியிடம் முறையிட்ட போது அந்த இரண்டு ஆசிரியர்களுக்கும் செவன்டீன் பி கொடுங்கள் அப்புறம் வந்து சோகாஸ் நோட்டீஸ் இன்று நான் எனக்கு கொடுக்கப்படாததா இருந்து நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை இப்படி நிர்வாகங்கள் கல்வித்துறை இருந்தால் பெண் ஆசிரியர்களாக நாங்கள் பாதிக்கப்படுவதோடு எங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது இன்றைக்கு சென்னை மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை சந்திப்பதற்காக இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம் பரவலாக தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இணையான சலுகைகள் அத்தனையும் உதவி பெறும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றை கோரிக்கையை வைத்து நாங்கள் கடந்த இரண்டாண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம் அதற்கிடையில் தற்போது ஒரு இரண்டு மூன்று மாத காலமாக உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே ஆசிரியர்கள் உபரி என்ற நிலையை காட்டி இந்த மாவட்ட கல்வி அதிகாரிகளும் முதன்மை கல்வி அதிகாரிகளும் இயக்குநர்களும் இணை இயக்குநர்களும் தவறான வழியிலே விதிமுறைகளுக்கு புறம்பாக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களும் நிர்வாகிகளும் ஒரு சில தலைமை ஆசிரியர்களும் ஒரு சில நிர்வாகிகளும் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அவர்களோடு கூட்டணி அமைத்து கொண்டு இந்த ஆசிரியர்களை விதிகளுக்கு புறம்பாக பந்தாடி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பள்ளிகளுக்கு நிரவல் என்ற பெயரிலே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை ஒரு பள்ளியிலிருந்து நிரவல் மூலமாக உபரி என்று அனுப்பிவிடுகின்றார்கள் இன்னொரு பள்ளிக்கு அந்த பள்ளியிலே பணியிடம் இல்லை என்று சொல்லி அவர்கள் அங்கே எடுத்துக்கொள்வதற்கு மறுக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த ஆசிரியர்கள் தெருவில் நின்று போராடக்கூடிய நிலையிலே குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் கூட அவர்களுக்கு ஊதியம் வராத நிலையிலே கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் கடுமையான மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு பெண் ஆசிரியர்களெல்லாம் இயக்கங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குறைகளை எல்லாம் சொல்லி குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளிலேயும் எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களையும் கை கொள்ளாமல் அதிகாரிகள் தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னிச்சையாக இந்த ஆசிரியர்களை தவறான வழிகளிலே நிரவல் மூலமாக பணியிட மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த வகையிலேயும் இது முறையில்லை பனிமூப்புடைய ஆசிரியர்களை அந்தந்த பள்ளிகளிலேயே வைத்துக்கொண்டு இளநா இளைய மூப்புடைய ஆசிரியர்களை வெளியில் அனுப்புவதுதான் விதி ஆனால் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஓராண்டு இரண்டாண்டு பணிநிலையில் இன்னும் பணிநிலை இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கூட அவர்களை மிகவும் துன்புறுத்தி வெளியில் அனுப்பக்கூடிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வெளியிலும் செல்ல முடியாமல் உள்ளேயே இருக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களெல்லாம் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் இந்த நிலைகளையெல்லாம் நாங்கள் பல்வேறு கட்டங்களிலே அரசு அதிகாரிகளையும் கல்வித்துறை அதிகாரிகளையும் சந்தித்து முறையிட்ட போதிலும் கூட அவர்கள் எதையும் காதில் வாங்கிக் கொள்வதில்லை அவர்கள் தன்னிச்சையாக தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற நிலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை பொறுத்த அளவில் சங்கங்கள் சொல்வது எதையுமே செவிகளில் போட்டுக்கொள்வதில்லை ஒரு சில நிர்வாகங்களும் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் அவரை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு கூட்டி என்னை கொண்டு ஏதோ உள்நோக்கத்தோடு தனியார் பள்ளிகளிலே உதவி பெறக்கூடிய தனியார் பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார் அதனை முறையிடுவதற்காக பல முறை இரண்டு மாதங்களுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் அவர் இருக்கிற பொழுது நாங்கள் விரிவான ஒரு மகஜரை கொடுத்தோம் அதற்கான விடிவு எதுவும் கிடைக்கவில்லை அதற்கு பின்னால் அவருடைய நடவடிக்கைகள் இந்த நிரவல் தவறான நிரவல் முறையில் கடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறதை தவிர ஆசிரியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய வகையிலே இல்லை ஆகினால் இன்றைக்கு எவ்வளவு நேரமானாலும் இவரை சந்தித்து இன்றைக்கு முறையிடுவது என்ற நிலையில நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் வரப்போகிற தவறு தகவல் அவருக்கு முன்னதாகவே தெரியும் இருந்தும் கூட அவர் இருக்கையில் இல்லாமல் வெளியே சென்றிருக்கிறார் எங்கு சென்றிருக்கிறார் என்பதும் தெரியவில்லை அலுவலகத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறோம் அவர் வந்த பின்னால் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லவிருக்கிறோம் அவர் வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனை மணி ஆனாலும் இன்று இரவு உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தை நாங்கள் இன்று செய்து கொண்டு ஒரு முற்றை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக இந்த பெண் ஆசிரியர்களோடு வந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது இந்த கல்வியாண்டு முதல் உதயபுரம் தனியார் பள்ளிகளில் போாக உள்ள காலி பணியுடைகளை பணி நிரவல் என்ற பெயரில் ஆங்காங்கே பணி மாறுதல் செய்யப்பட்டு பந்தாடிக்கொண்டு வருகிறார்கள் மூன்று வருடங்களுக்கு முன்பு இந்த நிலை வரும்பொழுது அப்போது நீதிமன்றத்துக்கு சென்று சில ஆசிரியர்கள் தடையாணை பெற்றார்கள் ஆனால் தற்போது இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்த பணி நிரவல் என்பது பணிமுப்பின் அடிப்படையில் சரியாக பணியிடங்களை நிர்ணயித்து பணிமாறு செய்யப்படும் பணி நிறுவனம் செய்யப்பட வேண்டும் ஆனால் பள்ளிக்கல்வித்துறை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக அந்த கல்வித்துறை விரிகளை வைத்து முறைகேடாக பணி நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல குறிப்பாக இந்த பணி நிறைவில் பெண் ஆசிரியர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது பணி நிறுவல் செய்யும் பொழுது அருகில் உள்ள பள்ளிகளில் அந்த காலிப்படம் இருக்கிறதா என்று சரியாக பார்ப்பதில்லை அவர்களாகவே அந்த நிர்வாகமும் அந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் சேர்ந்து அந்த நிர்வாகத்தில் உள்ள அந்த தலைமை ஆசிரியரோ அல்லது செயலாளரோ அவர்கள் வந்து அந்த ஆசிரியரை பழி வாங்குவதற்காக அந்த பணி நிறுவல் இல்லாவிட்டால் கூட துறை அதிகாரிகளிடம் பேசி அந்த ஆசிரியர் உடனடியாக வெளியில் அனுப்புவதற்கு பணி நிறுவல் என்ற பெயரில் அவர்கள் வெளியே அனுப்புகிறார்கள் இந்த பணி நிறுவல் என்பது அதை உதயபுரம் தனியார் பள்ளிகளில் தான் பணி நிறுவல் செய்யப்பட வேண்டும் ஆனால் உதயபுரம் தனியார் பள்ளியில் தான் பணி நிறுவல் செய்கிறார்கள் அங்கு பார்த்தால் அந்த பள்ளியின் பணி அதாவது உதயபுரம் தனியார் பள்ளியோடு சேர்ந்து சுயநிதி பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளிகள் அந்த ஒரே காம்பவுண்டில் ஒரே கேம்பஸ் பள்ளிகள் உள்ளது இந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த நிதி உதயபுரம் பள்ளிகள் மட்டும்தான் இவங்க வந்து வகுப்பில் கையாள வேண்டும் ஆனால் அவர்கள் வந்து அந்த சுயநிதி பள்ளிகள் வந்து ஆசிரியர்கள் வந்து பற்றாக்குறை இருப்பதால் அந்த வகுப்புகளையும் இவங்களை எடுத்து சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து பள்ளிக்கல்வித்துறை விதிகளுக்கு முரணானது இன்னும் சொல்லப்போனால் போனால் இந்த பணி நேரவல் என்பது இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு விதியையும் வேண்டாதவர்களுக்கு விதிமுறையும் இதை பயன்படுத்துகிறார்கள் இந்த பணி நேரவலை சரியானபடி முறையாக பணி நிறுவல் செய்யப்படுவது என்று நாங்கள் ஜெய்தோஜியர் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த இருபத்தி ரெண்டு வருடங்களாக குமார் ராஜாமத்தியா மேல்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணியேற்றேன் தொடர்ந்து பதவி உயர்வுகள் மறுக்கப்பட்டதால் உயர் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்தேன் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது நான்கு வழக்குகள் அதையும் மீறி அந்த பள்ளியில் தமிழாசிரியர் என்ற முறையில் மூத்த ஆசிரியராக பணியாற்றி வந்தேன் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆசிரியரை வைத்துவிட்டு என்னை பணி நிரவல் என்ற அடிப்படையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளிக்கு அனுப்பினார்கள் அந்த பள்ளி நிர்வாகத்திடம் நான் வந்து அவர் ரெண்டு முறை நிர்வாகம் சொன்னாங்க உங்களுக்கு வழக்கு இருக்குது நீங்க வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதே மீறி அங்கு வற்புறுத்தலின் மீது திணிக்கப்பட்டு அந்த பள்ளிக்கு நான் செல்ல நேர்ந்தது பதினைந்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி நான் என்னை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டேன் பணி அதற்கு அந்த நிர்வாகம் சரி என்று சொல்லிவிட்டு இன்று நமது முதன்மை கல்வி அதிகாரியிடம் முறையிட்ட போது அந்த இரண்டு ஆசிரியர்களுக்கும் செவன்டின் பி கொடுங்கள் அவ அதுக்கப்புறம் வந்து சோகாஸ் நோட்டீஸ் இன்று நான் எனக்கு இருந்து நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை நிச்சயமாக அது முதன்மை கல்வி அலுவலருக்கும் மாவட்ட கல்வி அலுவலருக்கும் வரும் அந்த சோகாஸ் நோட்டீஸ் போய் நாலு நாட்கள் தான் ஆகிறது அதற்குள்ளாலவே சோகோஸ் நோட்டீஸும் செவன்டீன் பி இப்படி நிர்வாகங்கள் கல்வித்துறை இருந்தால் பெண்ணாசிரியர்களாக நாங்கள் பாதிக்கப்படுவதோடு எங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகிறது எனவே தமிழக அரசு இதை அவரது பார்வைக்கு கொண்டு போய் தவறுகளை கட்டாயம் சுட்டிக்காட்டி எங்களைப் போன்று பாதிக்கப்பட்ட பல்லாயிரம் பெண்ணாசிரியர்களுடைய வாழ்வை ஒளிவேற்றும் என்று கேட்டுக்கொள்கிறேன்